அஷ்ஹது அன்ன முஹம்மதர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். ரபிஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி ரபி ஜிதனி இல்மா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாயி வல் முர்சலீன் வஆலா ஆலிஹி தய்யிபீன வஅஸ்ஹாபிஹி தாஹிரீன் வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், ஃபக்கத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், لكن الذين اتقوا ربهم لهم جنات تجري من تحتها الانهار خالدين فيها نزلا من عند الله وما عند الله خير للابرار وان من اهل الكتاب لمن يؤمن بالله وما انزل اليكم وما انزل اليهم خاشعين لله لا يشترون بايات الله ثمنا قليلا உலாயிக்க லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் இன்னல்லாஹ சரீஉல் ஹிஸாப். சதகல்லாஹுல் அலீம். எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுக. சலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹிங்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இணையதளத்தின் மூலமாக இந்த திருக்குர்ஆன் விரிவுரையை செவியேற்று கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேரின் மீதும் கருணையுள்ள ரஹ்மானாகிய அல்லாவின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும், உயர்ந்த ஈமானையும், உன்னதமான நற்குணங்களையும் நம் அனைவருக்கும் தந்து, இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியான வாழ்க்கையை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார் அனைவருக்கும் சமூக மக்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த திருக்குர்ஆனின் விரிவுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு சுபஹானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரா ஆலு இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 193வது வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வ இன்ன மின் அஹ்லில் கிதாபி லமன் யுஃமினு பில்லாஹி வமா உன்சில இலைக்கும் வமா உன்சில இலைஹிம் ஹாஷிஈன லில்லாஹ் லா யஷ்தரூன பி ஆயாத்தில்லாஹி தமனன் கலீலா உலாயிக்க லஹும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் இன்னல்லாஹ சரீஉல் ஹிஸாப். மேலும் நிச்சயமாக வேதம் உடையவரின் சிலர் இருக்கிறார்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் உங்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்திலும் அவர்களுக்கு இறக்கப்பட்ட மற்ற வேதங்களிலும் நம்பிக்கை வைக்கிறார்கள், அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வின் வசனங்களை அற்ப விலைக்கு விற்க மாட்டார்கள். இத்தகையோருக்கு நற்கூலி அவர்களுடைய இறைவனிடம் இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு வாங்குவதில் மிகவும் தீவிரமானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு சுபஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, கடந்த வாரம் சூரா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 198வது வசனத்தினுடைய விளக்கத்தை கடந்த 2 வாரங்களாக நாம் சொல்லி காட்டினோம்.
அந்த விளக்கத்திலே சொர்க்கத்திற்கு உரியவர்கள் யார், அந்த சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன, தரங்கள் என்ன, குணங்கள் என்ன என்ற விஷயங்களை எல்லாம் கடந்த வாரம் பேசி காட்டினோம். இத்தகைய சொர்க்கத்திற்கு தகுதி வாய்ந்த மனிதர்கள் தக்குவா உடையவர்கள் என்ற ரீதியில் பார்க்கும்போது, அந்த தக்குவாவுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேதக்காரர்களிலும் இருக்கிறார்கள். அல்லாஹு சுபஹானஹு தஆலா இங்கே நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு அறிவிப்பு செய்கிறான். கிறிஸ்துவர்களாக யூதர்களாக தங்களை இனம் காட்டி கொண்டிருந்த அன்றைய காலத்து மக்கள் சில பேர் ஈமானிலும் உறுதியாக இருந்தார்கள். கடைசி தூதராகிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்தையும் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான முஸ்லிம்களாக தங்களை இனம் காட்டி கொண்டார்கள். இத்தகைய அறிமுகத்தின் காரணத்தினால், நம்பிக்கையின் காரணத்தினால் அவர்களும் உண்மையான மூமின்களின் பட்டியலிலே இடம்பெற்றார்கள் என்பதை அல்லாஹு சுபஹானஹு தஆலா இன்று ஓதப்பட்ட திருவசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித்தருகின்றான். அருமையானவர்களே, இந்த வசனம் அருளப்பட்டதினுடைய நோக்கம் என்ன? இந்த வசனம் அருளப்பட்டதினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே முஸ்லிம்களுக்கு மிக அற்புதமான முறையிலே உதவியும் ஒத்தாசியும் செய்யக்கூடிய ஒரு மாமனிதராக திகழ்ந்தவர்கள்தான் இஸ்லாமிய வரலாற்றிலே இனம் காட்டப்பட்ட முஸ்லிம்களினுடைய நம்பிக்கைக்கும் நன்றிக்கும் உரித்தானவர்களாக இருந்த நஜ்ஜாஷி மன்னர். ஹபஷாவினுடைய மன்னராகிய நஜ்ஜாஷி மன்னர் இருக்கிறாரே, அவர் முஸ்லிம்களால் நன்றி பெருக்கோடு நினைவு கூறப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவராக இருக்கிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு முத்திரை பதித்த ஒரு முக்கியமான மனிதர் தான் இந்த நஜ்ஜாஷி மன்னர் என்று சொல்லப்படக்கூடிய மனிதர். இவருடைய வரலாற்றை தெரிந்திருக்கக்கூடியவர்கள் இவருடைய முக்கியத்துவத்தை நன்கு விளங்கியிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்கா நகரத்தில் எடுத்து சொன்ன ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய எதிரிகள் முஸ்லிம்களுக்கு கொடுத்த சொல்லனா துன்பங்களின் காரணத்தினால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு ஒரு பொதுவான அனுமதியை வழங்குகிறார்கள். அது என்ன அனுமதி? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹபஷா என்று சொல்லப்படக்கூடிய அபிசினியா என்ற நாடு, முழுக்க முழுக்க அனைவரும் கிறிஸ்துவர்களாக வாழக்கூடிய நாடு, கருப்பினத்தை சார்ந்த மக்கள் வாழக்கூடிய ஆப்பிரிக்க நாடு, அந்த நாட்டிலே எத்தியோப்பியாவிலே அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் நஜ்ஜாஷி மன்னர். இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அனைவருக்குமே நஜ்ஜாஷி என்ற பெயர் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நஜ்ஜாஷி மன்னர் அன்றைய காலத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையின் சமயத்தில் பக்கத்து நாடுகளிலே எந்த நாட்டுக்கு சென்றால் முஸ்லிம்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்து அறிந்து ஹபஷா என்று சொல்லப்படக்கூடிய அந்த எத்தியோப்பியா நாட்டிற்கு சென்றால் அங்கிருக்கக்கூடிய மன்னர் மிகவும் நியாயமான மனிதராக இருக்கிறார், எனவே அவரிடமிருந்து சிறந்த பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு முஸ்லிம்களுக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். முஸ்லிம்களின் ஒரு பெரும் கூட்டம் ஹபஷாவை நோக்கி செல்கிறது. அங்கே சென்று அங்கே தங்கிவிடுகிறார்கள். இதனை பார்த்த மக்கா காஃபிர்களுக்கு நிலை குலைந்து காணப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் நினைக்கிறார்கள், இந்த முஸ்லிம்களெல்லாம் இந்த ஊரிலே இருந்தால் காலம் முழுவதும் தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கலாம், நிம்மதியை அவர்களிடமிருந்து பறித்து கொள்ளலாம், ஆனால் இவர்களோ நம்மை விட்டும் போய் இன்னொரு நாட்டிலே நிம்மதியாக வாழ்கிறார்களே, முடியவே முடியாது, இவர்களை இவர்களுடைய நிம்மதியை நிச்சயமாக கெடுக்க வேண்டும் என்ற முடிவோடு அம்ர் இப்னுல் ஆஸ் மற்றும் இன்னொரு மனிதர், அந்த நேரத்தில் அம்ர் இப்னுல் ஆஸ் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவவில்லை, ஆனால்
ஒரு பெரும் அறிவு ஞானியாக இருந்தார். அவரிடத்திலே நிறைய அன்பளிப்புகளை கொடுத்து நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே சென்று, ஹபஷாவிற்கு சென்று மன்னரை சந்திப்பதற்கு முன்பாக அந்த அரசவை அமைச்சர்கள் இருக்கிறார்களே, எல்லோருக்கும் உரிய அந்த அன்பளிப்புகளை லஞ்சமாக கொடுத்து அவருடைய மனதை தங்களின் பக்கமாக ஈர்த்து கொண்ட நிலையில், அடுத்த நாள் மன்னரிடத்திலே சென்று முஸ்லிம்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு அங்கே செல்கிறார்கள். சென்று பேசியதில் எந்த வெற்றியும் கிடைக்கவில்லை. நஜ்ஜாஷி மன்னர் ஒரு நியாயமானவராக இருந்ததின் காரணத்தினால், உங்களுடைய சொல்லை கேட்டு நான் எந்த முடிவுக்கும் வரமாட்டேன், முஸ்லிம்களை அழைத்து நான் அழைத்து அவர்களிடத்திலே பேசிவிட்டு தான் ஒரு முடிவுக்கு வருவேன் என்று சொல்லிவிடுகிறார். முஸ்லிம்களை அழைத்து பேசியதில் அவர்களிடத்திலே நியாயம், உண்மை, சத்தியம் இருந்ததை அறிந்து கொண்ட நஜ்ஜாஷி மன்னர் உரிய பாதுகாப்புகளை முஸ்லிம்களுக்கு கொடுக்கிறார். அந்த உரிய பாதுகாப்பை பெற்ற முஸ்லிம்கள் ஹபஷாவிலே நிம்மதியோடு வாழ்கிறார்கள். அவ்வாறு அங்கே சென்ற முஸ்லிம்களிலே உம் ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒருவர். தங்களுடைய கணவர் உபைதுல்லாஹி இப்னு ஜஹஷ் என்ற தன்னுடைய கணவரோடு ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த எத்தியோப்பியாவிற்கு, ஹபஷாவிற்கு செல்கிறார்கள். குழந்தை பிறக்கிறது. அவருடைய கணவராகிய உபைதுல்லாஹி இப்னு ஜஹஷ் கிறிஸ்துவராக மாறிவிடுகிறார். கணவரை இழந்து அந்த நேரத்தில் பச்சிலம் குழந்தையை பெற்றெடுத்து கையிலே வைத்து கொண்டிருந்த அந்த உம் ஹபீபா அவர்கள் பலவீனமான உடல்வாகோடு கணவனையும் இழந்து ஒரு அகதியாக, நிர்கதியாக அந்த ஊரிலே இருந்தபோது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடிதத்தின் அடிப்படையிலே நஜ்ஜாஷி மன்னர் உம் ஹபீபாவை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய பணத்திலிருந்து 400 திர்ஹமை மகராக கொடுத்து திருமணம் முடித்து வைக்கிறார். இப்படி பல வகையிலும் முஸ்லிம்களுக்கு ஒத்தாசையாக, உறுதுணையாக இருந்த நஜ்ஜாஷி மன்னர் அதன் பிறகு ஒரு கட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்திற்கு இனம் காட்டுகிறார். அதன் பிறகு அங்கே வசித்து கொண்டிருந்த முஸ்லிம்கள் மதினாவுக்கு சென்று நபியவர்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு நஜ்ஜாஷி மன்னருடைய இறப்பு செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை வந்து அடைகிறது. இதனை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள், இந்த சூரா ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய 199வது வசனமாகிய இந்த வசனம் அருளப்பட்டதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், மாத்தன் நஜ்ஜாஷி, நஜ்ஜாஷி மன்னர் இறந்து போய்விட்டார். குன்னா நதஹத்தசு குன்னா நுஹத்திசு அன்னஹு லா யஸாலு யரா அலா கப்ரிஹி நூருன், அவருடைய கபருக்கு அருகிலே ஒளி வீசுவதை நாங்கள் பார்க்கிறோம் என்பதாக சொல்லப்படுவதை கேள்விப்பட்டு கொண்டே இருந்தோம். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு சுபஹானஹு தஆலா இந்த நஜ்ஜாஷி மன்னருக்காக வேண்டி, அவர் ஒரு உண்மையான மூமின் என்ற இனம் காட்டக்கூடிய வகையில் இந்த வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தான். அல்லாஹு தஆலா நஜ்ஜாஷி மன்னருடைய ஈமானை முஸ்லிம்களுக்கு அடையாளப்படுத்தக்கூடிய வகையில், உலக மக்களுக்கு அவர் ஒரு உண்மையான மூமின் தான் என்பதை இனம் காட்டக்கூடிய வகையில் இந்த வசனத்தை இறக்கினார். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், வேதக்காரர்களிலும் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வினால் அருளப்பட்ட உங்களுடைய திருக்குர்ஆனாகிய இந்த வேதத்தையும், அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத், இஞ்சில், ஜபூர் போன்ற வேதங்களையும் ஈமான் கொண்ட நல்ல மக்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹினுடைய இந்த சொல்லின் நோக்கம் நஜ்ஜாஷி மன்னர் தான். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நஜ்ஜாஷி மன்னருக்காக வேண்டி ஒரு திறந்த வெளி மைதானத்திற்கு சென்று காயிப் ஜனாசா தொழ வைத்தார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்கு வெளியூரிலே இறந்து போய்விட்டால் அவர்களுக்காக வேண்டி காயிப் ஜனாசா நடத்த முடியும், ஜனாசா நமக்கு முன்னால் இல்லாவிட்டாலும் எங்கோ இருக்கக்கூடிய ஜனாசாவிற்கு இங்கே அணிவகுத்து நாம் ஜனாசா தொழுகையை தொழ முடியும் என்ற இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சட்டத்திற்கு ஆதாரமாக நஜ்ஜாஷி மன்னருக்கு தொழுக வைக்கப்பட்ட அந்த விஷயத்தை தான் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த நஜ்ஜாஷி மன்னர்
வெளி உலகத்திற்கு ஒரு கிறிஸ்துவராக இருந்தாலும் அல்லாஹுடைய சன்னிதானத்திலே அவர் ஒரு ஈமான்தாரியாக அங்கீகரிக்கப்படுகிறார். அல்லாஹினுடைய இந்த சொல்லுக்கு ஏற்ப சஹாபாக்களுடைய வரிசையிலே கிறிஸ்துவ இனத்திலே பிறந்து மூமின்களாக வாழ்ந்து பரிசுத்தன்மையை பெற்ற பல சஹாபாக்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் ஒரு யூத இனத்தை சார்ந்த ஒரு பேர் அறிஞராக இருந்தார்கள். எல்லா வேதங்களையும் கற்றறிந்த ஒரு பெரும் ஞானியாக அவர் இருந்தார்கள். இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆராய்ந்து அவர்களின் நடவடிக்கைகளை அறிந்து கொண்ட இந்த அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பேச்சு வார்த்தை நடவடிக்கை அவர்களுடைய அங்க அடையாளங்கள் அனைத்தையும் கண்டுகொண்டு ஒரு முடிவுக்கு வந்தவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், தங்களுடைய நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய அங்க அடையாளங்கள் அனைத்தையும் கண்டு சத்தியமாக நீங்கள் பொய்யர் அல்ல, உண்மையான இறை தூதர் என்பதை அறிந்து கொண்டேன். ஆனால் என்னுடைய மக்களிடத்திலே நான் சிறந்த ஒரு அறிஞனாக பெயர் பெற்றிருக்கிறேன். நான் மட்டும் உங்களை இறை தூதர் தான் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டதை போய் அவர்களிடத்திலே சொல்லுவேனே ஆனால் யூதர்களிடத்திலே அடிப்படையிலிருந்து இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்வு என்பது தலைதூக்கி என்னையும் வழிகட்டவன் என்பதாக சொல்லிவிடுவார்கள். எனவே நான் மறைந்து கொள்கிறேன். யூத இனத்தை சார்ந்த ஒரு கூட்டம் உங்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். அவர்களிடத்திலே என்னை பற்றி விசாரியுங்கள். என்னை பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதை முதலிலே அவர்களினுடைய வாக்குமூலத்தை கேட்டுவிட்டு அதன் பிறகு என்னுடைய ஈமானை நான் அடையாளப்படுத்துகிறேன். அதன் பிறகு என்னை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்கலாம் என்பதாக சொல்லி அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள் கதவுக்கு பின்னால் சென்று மறைந்து கொள்கிறார்கள். ஒரு கூட்டம் வருகிறார்கள். நபி அவர்களிடத்திலே பேசி கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்தாரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களிலே அப்துல்லாஹி இப்னு சலாம் என்ற ஒரு பேரறிஞரை பற்றி கேள்விப்படுகிறேன், அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவரா, எங்களுடைய வேதங்களை கரைத்து குடித்தவர் பேரறிஞர், எங்களுக்கு ஒரு நல் வழிகாட்டியாக கிடைத்தவர், அவர் என்ன சொன்னாலும் சரியாகத்தான் இருக்கும் என்றெல்லாம் வானலாவ புகழ்கிறார்கள் அப்துல்லாஹி இப்னு சலாமை பற்றி. இந்த பேச்சுக்களை எல்லாம் மறைந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போதுதான் தங்களுடைய ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே கலிமாவை முடிந்தவர்களாக மறைவிலிருந்து வெளியே வருகிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்ற கலிமாவை முடிந்தவர்களாக வருகிறார்கள். உடனே அங்கே வீற்றிருந்த அந்த யூத இனத்தை சார்ந்த கூட்டத்தினர் இந்த கலிமாவினுடைய மொழியை கேட்டவுடன் அப்துல்லாஹி இப்னு சலாமை பார்த்துவிட்டு சொன்னார்கள், ஓ, இந்த அப்துல்லாஹி இப்னு சலாமையா நீங்கள் கேட்டீர்கள்? இவர் ஒரு மோசமானவர், இவருக்கு ஒன்றும் தெரியாது, இவரை பற்றி நாங்கள் நல்லவர்களாகலாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி உடனே ஒரே சமயத்தில் அப்பொழுதே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தங்களுடைய கருத்திலிருந்து பின்வாங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பார்த்தீர்களா, இப்போதுதான் என்னை பற்றி மிக சிறந்தவர், உயர்ந்தவர், நேர்வழியில் உள்ளவர் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் நான் கலிமா சொல்லிவிட்டேன் என்று தெரிந்தவுடன் அவருடைய கருத்தை விட்டும் பின்வாங்கி விட்டார்கள். என்னை மோசமானவன், வழிகட்டவன் என்றெல்லாம் இப்போது சொல்கிறார்கள், பார்த்தீர்களா? இதுதான் இவர்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய நடவடிக்கைகள் என்பதாக சொல்லி காட்டி இனம் காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லி தருகிறது. அதே போலதான் அதாவது ஸைது இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், அவரை பற்றி ஸைது இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதரை பற்றி நாம் பல விஷயங்களை கேள்விப்படுகிறோம். ஸைது இப்னு ஸஅனா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கிராமப்புறத்து அரபியினுடைய உருவத்திலே வாகனித்தவராக வருகிறார்கள். பக்கத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே அந்த ஸைது இப்னு ஸஅனா த
தன்னை உண்மையான பெயரை அடையாளப்படுத்தாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்ன புஸ்ரா கரியத்து பனி ஃபுலான், இன்ன மக்கள் வசிக்கக்கூடிய கிராமமாகிய புஸ்ரா என்ற அந்த கிராமத்திலிருந்து நான் வருகிறேன். கத அஸ்லமு, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். வதஹலு ஃபில் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்திலே நுழைந்து விட்டார்கள். வகுந்து ஹத்தஸ்துஹும் இன் அஸ்லமு அத்தாஹுமுர் ரிஸ்க், நான் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நான் சில செல்வங்களை கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தேன். வா சாபத்துஹும் சனத்துன் வ ஷித்தத்துன் வ குஹூத்துன் மினல் கைஃப், இந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு வறுமை ஏழ்மை இன்னும் பஞ்சம் எல்லாம் ஏற்பட்டிருந்தன. எனவே அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அவர்களுக்கெல்லாம் நிறைய செல்வத்தை நான் கொடுத்து உதவி செய்திருக்கிறேன். ஃபான அக்ஷா யா ரசூலல்லாஹ் ஐயகுருஜு மினல் இஸ்லாமி தம்அன் கமா தக்லு ஃபீஹி தம்அன், நான் அவர்களுக்கு உங்கள் மூலமாக பொருளாதாரத்தை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அவர்கள் என்னுடைய பொருளாதாரத்திற்கு ஆசைப்பட்டு இஸ்லாத்திற்கு வந்ததைப் போல ஏழ்மையின் காரணத்தினால் அந்த ஆசை நிறைவேறாத போது இஸ்லாத்தை விட்டு விலகி விடுவார்களோ என்று நினைக்கிறேன். எனவே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு தேவையான பொருளாதாரத்தை கடனாக நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அப்துல்லாஹி இப்னு சானா நபி அவர்களிடத்திலே சொல்லி காட்டுகிறார். இந்த நேரத்தில் நபி அவர்களும் அவரிடத்திலே கடனாக சில பொருட்களை வாங்கி மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்கிறார்கள். தவணை சொல்கிறார்கள், உங்களுடைய கடனை இந்த தேதியிலே நான் நிறைவேற்றி விடுகிறேன் என்று. அந்த குறிப்பிடப்பட்ட தவணை முடிவதற்கு ஒரு 2-3 நாட்கள் இருக்கின்ற நிலையில் அந்த ஜெய்துபுனு சானா என்று சொல்லப்படக்கூடிய மனிதர் வந்தார். வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சட்டையை கொத்தாக பிடித்து இழுக்கிறார். இழுத்து சொன்னார், முஹம்மதே அலா துஃபல்லிலீனி யா முஹம்மத் ஹக்கி, என்னுடைய அலா தக்லீனி யா முஹம்மத் ஹக்கி, என்னுடைய கடனை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு முடியாதா? உங்களுக்கு தவணை கொடுத்திருந்தேன், அந்த தவணை முடிந்தும் கூட என் கடனை திருப்பி நிறைவேற்றாமல் என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்திலே ஹாஷிம் கிளையார்களுக்கெல்லாம் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கின்ற பழக்கமே கிடையாதா என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாய்க்கு வந்தவாறு திட்டியது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்பத்தையும் பரம்பரையையும் கேவலமாக அவர் பேசுகிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியே உருவாக அமர்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்ந்த இந்த கேவலத்தை எல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வனல்லர்து இலா உமர் இப்னுல் கத்தாப், அங்கே இருக்கக்கூடிய உமரை நான் ஜாடையாக பார்த்தேன். வைதன் ஐநாகு ததூராணி ஃபி வஜிஹிஹி கல் ஃபலக்கில் முஸ்ததீர், கோள்கள் சுற்றுவதைப் போல அவருடைய கண்கள் அங்கும் இங்கும் சுழன்று வருகின்றன. சும்ம ரமானி பி பசரிஹி, தன்னுடைய பார்வையால் என்னை சுற்றிப்பதைப் போல அவர் என்னை பார்த்து முறைத்தார். வக்கால், என்னை பார்த்து சொன்னார், யா அது அல்லாஹ், அல்லாஹினுடைய எதிரியே, தகூலு லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஸ்மஉ, இப்படியெல்லாம் கேவலமான வார்த்தைகளை எல்லாம் எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறீரா? வத்தஸ்னவு பிஹி மா அரா, எங்களுடைய நபியை உயிருக்கு உயிராக நாங்கள் நேசிக்கிறோம், அவர்களுக்கு கேவலத்தை உருவாக்கக்கூடிய வகையிலே நீர் அவருடைய சட்டையை கொத்தாக பிடித்து இழிவை உண்டாக்குகிறீர்களா என்று சொல்லிவிட்டு, ஃபவல்லதி பஅஸஹு பில் ஹக்கி, எந்த நபியை எங்களுக்கு ரசூலாக அனுப்பி வைத்தானோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லவ்லா மா உஹாதிரு குவ்வத்தஹு லல்லரபுத்து பி சைஃபி ராஸக், எங்களுடைய நபி மட்டும் எங்களை தடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய தலையை என்னுடைய வாளால் கொய்து விடுவேன் என்பதாக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி பேசியவுடன் வரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யந்துரு இலா உமர் ஃபி சுகூனின் வதவத்துதின் வதபஸ்மின், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை புரிந்தவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, அமைதி நிறைந்தவர்களாக,
உமரை பார்க்கிறார்கள். சும்மா கால், பிறகு உமரை பார்த்து சொன்னார்கள், யா உமர், அன வகுவ, அவருக்கும் எனக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய பிரச்சனை, நீங்கள் இதிலே தலையிட வேண்டாம். குன்னா அஹ்வஜு இலைய கைர ஹாதா, நான் அவரிடத்திலே பேசிக் கொள்கிறேன், இதிலே வேறு யாரும் தலையிடுவதற்கு அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்டு சமூகத்திற்கு ஒரு அழகான ஒரு மெசேஜை சொல்கிறார்கள். பாருங்கள், இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட அற்புதமான தலைவரின் அடையாளம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தாமுரனி பிஹுஸ்னில் அதா வத்தாமுருஹு பிஹுஸ்னித் தபா, உமரே நீங்கள் இதிலே தலையிட்டு பேச வேண்டும் என்றால், நீங்கள் இதிலே தலையிட்டு பேச வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அன்தாமுரனி பிஹுஸ்னில் அதா, கடனை வாங்கிய நான் அழகிய முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்று எனக்கு உபதேசம் செய்யுங்கள். வத்தாமுரஹு பிஹுஸ்னித் தபா, கடனை கொடுத்த அவர் என்னிடத்திலே நல்ல முறையில் அணுக வேண்டும் என்று அவருக்கு உபதேசம் செய்யுங்கள். இதுஹப்பிஹி, உமரே இதை மீறி வேறு எதையும் நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. இப்போது ஜைது உன் சானாவை அழைத்து செல்லுங்கள். ஃபஆதி ஹக்கஹு, அவருக்கு எவ்வளவு கடன் பாக்கி இருக்கிறதோ அதை நிறைவேற்றுங்கள். வஸிதுஹு இஷ்ரீன சாஅன் மின் தம்ரின் மக்கான மாரஅது மாரஅத்தஹு, அவரை நீர் பயமுறுத்தினீரே, தலையை துண்டித்து விடுவேன், கழுத்தை வெட்டி விடுவேன் என்றெல்லாம் சொன்னீரே, அந்த பயமுறுத்தலின் காரணத்தினால் அந்த 20 சா பேரித்த மலங்களை அதிகமாக அவருக்கு கொடுத்து அனுப்புங்கள். கடன் எவ்வளவு அவரிடம் இருந்து வாங்கப்பட்டதோ அந்த கடனை விட 20 மரக்கால் சா அதிகமாக அவருக்கு பேரித்த மலங்களை கொடுத்து அனுப்புங்கள், அன்பளிப்பாக கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லி உமர் அலியலானவர்களுக்கு உத்தரவிடுகிறார்கள். ஜெயித் முனு சானாவை அழைத்து கொண்டு உமர் அலியலானவர் சென்றார்கள். எவ்வளவு கடனை நபி அவர்கள் பெற்றிருந்தார்களோ அந்த கடனையெல்லாம் நிறைவேற்றுகிறார்கள். 20 மரக்கால் பேரித்தம்பளத்தையும் கூடுதலாக நிறைவேற்றுகிறார்கள். ஜெயித் முனு சானா கேட்டார், மா ஹாதிஹி ஜியாதா யா உமர், உமரே இந்த அதிகப்படியான பேரித்தம்பளத்தின் நோக்கம் என்ன என்று கேட்டார். ஃபகால, உமர் சொன்னார், அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அஸீதக மகானமா ருத்துக, நான் எந்த பயமுறுத்தலை உங்களுக்கு உண்டாக்கினேனோ தலையை கொய்து விடுவேன், கழுத்தை சீவி விடுவேன் என்றெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்தினேன் இல்லையா, அந்த பயமுறுத்தலுக்கு பகரமாக 20 மரக்கால் பேரித்த மலங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய நபி சொன்னார்கள் என்று சொன்னவுடன் சுபஹானல்லாஹ், இந்த வரலாறை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். எப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வு பாருங்கள். ஜெயித் முனு சானாதான் இந்த நிகழ்வையெல்லாம் அறிவிக்கிறார். நான் இப்படி செய்தேன், இப்படி இப்படி செய்தேன், இப்படி பேசினேன், உமர் என்னை மிரட்டினார், உமர் அதற்கு பிறகு என்னை அழைத்து சென்றார், எனக்கு அதிகப்படியான 20 மரக்கால் பேரித்தம்பளத்தை தந்தார். இந்த ஹதீஸை எல்லாம் அறிவிக்கக்கூடியவர் யார்? ஜெயித் முனு சானாதான். அவர் உமரை பார்த்து கூர்ந்து நோக்கியவராக கேட்டார், யா உமர், யா உமர் தாரிஃபுனி, உமரே என்னை தெரிகிறதா என்று கேட்டார், என்னை தெரிகிறதா என்று கேட்டார். உமர் அலியலானவர்கள் சொன்னார்கள், லா மன் அந்த, எனக்கு தெரியவில்லையே, நீங்கள் யார் என்று கேட்டவுடன் உடனே ஜெயித் முனு சாய்னா சொன்னார், அன ஜெயித் முனு சானா, அன ஜெயித் முனு சானா, நான் தான் ஜெயித் முனு சானா. உமர் அலியலானவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், மதீனாவின் மண்ணிலே மாபெரும் பேரறிஞராக யூதர்களிடத்திலே மதிக்கப்படக்கூடிய அல் ஹிபர், பெரும் பேரறிஞர், அந்த சானாவா, அந்த ஜெயித் முனு சானாவா நீங்கள் என்று கேட்டார்கள். அல் ஹிபர், யூத அறிஞரா நீங்கள் என்று கேட்டவுடன் கால ஃபமா தஆக அன் ஃபஅல்த பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம் உமரே என்று சொன்னவுடன் உமர் அலியலானு கேட்டார்கள், எங்களுடைய நேசர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த அளவிற்கு கேவலமாக மோசமாக நடந்து கொள்வதற்கு என்ன காரணம், எந்த அடிப்படையில் இப்படி நடந்து கொண்டீர்கள் என்று கேட்கிறார்கள். உடனே ஜெயித் முனு சானா அவர்கள் கூறினார்கள், உமரே நான் வேண்டுமென்றே தான் நடந்து கொண்டேன். யா உமர் லம் யக்குன் மின் அலாமாத்தின் நுபுவத்தி ஷைவுன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே என்னென்ன நுபுவத்தின் அடையாளங்கள் இருந்தனவோ அனைத்தையும் நான் கண்டுகொண்டேன்,
இல்லா கத் அரஃப்த் ஃபி வஜ்ஹி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானா ஸல்லல்லாஹுடைய திருமுகத்திலே அந்த அடையாளங்கள் அனைத்தையும் கண்டுகொண்டேன். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளங்களை கண்டுகொண்டு என் வேதத்திலே சொல்லப்பட்ட இரண்டு அடையாளங்களை மட்டும் காண வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு தான் இப்படி நடந்து கொண்டேன். அந்த இரண்டு அடையாளங்கள் என்ன தெரியுமா? இல்லா இஸ்னத்தைன் லம் அக்பிருஹுமா மின்ஹு, அந்த இரண்டு குணங்கள் மட்டும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யஸ்பிகு ஹில்முஹு ஜஹ்லஹு, அவருடைய மடமைத்தனத்தை விட அவருடைய நிதானம், அவருடைய கண்ணியம், அவருடைய சகிப்புத்தன்மை, சாந்த குணம் உயர்ந்திருக்கும் என்று என்னுடைய வேதத்திலே படித்திருக்கிறேன். அதை எப்படி நான் சோதனை செய்து கண்டுகொள்வது? எனவே தான் இந்த முடிவுக்கு வந்தேன். வலா யசீதுஹு ஷித்தத்துல் ஜஹ்லி அலைஹி இல்லா ஹில்மா, அவர்களுடைய எந்த சூழ்நிலையிலும் அவர்களுடைய நிதானத்தை மீறி அவர்களுடைய அறியாமை என்பது அவர்களுக்கு அதிகப்படியான உணர்ச்சியை உருவாக்கிவிடாது, கொந்தளிப்பை உருவாக்கிவிடாது, கோபத்தை உருவாக்காது. எல்லா நேரங்களிலும் அமைதி நிறைந்த சோரூபியாக சகிப்புத்தன்மை மிகுந்தவராகத்தான் இருப்பார் என்று வேதத்திலே படித்திருக்கிறேன். இதை நான் கவனிப்பதற்காக வேண்டிதான் நான் வந்தேன். அதாவது அதன் பிறகு சொன்னார்கள், அன்னி கது ரலீத்து பில்லாஹி ரப்பா, உமரே இப்போது உங்களிடத்திலே சொல்கிறேன், உமர் உமரே இப்போது உங்களிடத்திலே சொல்கிறேன், அன்னி நிச்சயமாக நான் கது ரலீத்து பில்லாஹி ரப்பா, என்னுடைய ரப்பாகி அல்லாஹ்வை நான் பொருந்திக் கொண்டேன், ரப்பாக பொருந்திக் கொண்டேன், வபில் இஸ்லாமி தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை என்னுடைய நெறியாக ஆக்கிக் கொண்டேன், வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபியா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக நான் பொருந்தி கொண்டேன், வ அஷ்ஹதுக அன் ஷத்ர மாலி, நிச்சயமாக நான் சாட்சி சொல்கிறேன் என்னுடைய பொருளாதாரத்தின் பாதியை அல்லாஹுக்காக கொடுக்கிறேன், ஃபைன்னி அக்தருஹா மாலன், நிச்சயமாக நான் பொருளாதாரத்தால் மிக அதிகமானவனாக இருக்கிறேன், எனவே எனக்கு இந்த பொருளாதாரம் தேவையில்லை என்று சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று கரம் பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உண்மை முஸ்லீமாக மாறுகிறார். அவர்கள் ஒரு யூதர், ஆனால் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அற்புதமான ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி, உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்தார்களே, சோதனை செய்தார்களே, இத்தகைய நல்ல மூமின்களும் யூத கிறிஸ்துவர்களிலே இருக்கிறார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட இந்த 199வது வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இல்லற வாழ்க்கையில் உம்முல் முஃமினாக பரிணமித்த ஒரு அற்புதமான பாக்கியசாலியார் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பனு நலீர் கிளையை சார்ந்தவர்கள். அவருடைய தாயார் பனு குறைலா இனத்தை சார்ந்தவர்கள். பனு நலீர், பனு குறைலா இரண்டு கூட்டத்தாரும் மதீனாவிலே இருந்த யூத இனத்தினுடைய ஒரு மிக உயர்ந்த ஒரு கூட்டத்தாரை சார்ந்தவர்கள். பனு நலீர், பனு குறைலா. பனு நலீர் என்ற கிளையார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த திருகை கல் இருக்குது பாருங்க, மாவு அரைக்கக்கூடிய திருகை கல், அதை எடுத்து அவர்களுடைய மேனியிலே போட்டு நசுக்கி சாகடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து திட்டம் போட்டவர்கள் தான் அந்த பனு நலீர் கிளையார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அதாவது அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து இவ்வாறான சூழ்ச்சியை செய்தபோது அந்த சுவற்றுக்கு நேராக அமர்ந்திருந்த நபி அவர்கள், வலது பக்கமாக அபூபக்கர், இடது பக்கமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த நிலையில் அந்த திருகை கல்லை தூக்கி மேலே போடுவதற்கு ஆயத்தமான போது அந்த இடத்திலே இறங்கி வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே இந்த இடத்தை விட்டு அகலுங்கள் என்பதாக சொன்னார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இவ்வாறு அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே சமாதான ஒப்பந்தம் செய்திருந்தும் கூட அதை துரோகத்தால் மீறி அந்த பனு நலீர் கிளையார்களிடத்திலே போருக்கு தயாராகிறார்கள். ஹைபர் யுத்தத்திலே இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கிறிஸ்துவ பெண்ணாக இருக்கிறார்கள், யூத பெண்ணாக இருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய வழித்தோன்றல் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல் ஆகும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வழித்தோன்றலிலே வந்தவர்கள்தான் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களாக இருக்கிறார்கள்.
அப்படிப்பட்ட சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த சண்டையிலே அவருடைய கணவர் அவருடைய தந்தை கொல்லப்படுகிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். கைதியாக பிடிக்கப்பட்ட அந்த சமயத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃபியாவை இன்னொரு சஹாபிக்கு கனீமத்து பொருளாக ஒப்படைக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பனூ நலீர் கிளையார்களிடமிருந்து பிடிக்கப்பட்ட ஏற குறைய 100 நபர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒப்படைக்கப்படுகிறார்கள். கைதிகளாக கனீமத்து பொருளாக பங்கு வைத்து கொடுக்கப்படுகிறார்கள். சஃபியாவை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, சஃபியா உன்னுடைய நஷ்ட ஈட்டை நான் கொடுத்து உனக்கு விடுதலை செய்கிறேன். நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறாயா அல்லது யூத இனத்தில் இருக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா என்று கேட்டார்கள். சஃபியா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இங்கே வருவதற்கு முன்பாகவே, என்னை நீங்கள் கைது செய்வதற்கு முன்பாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை மனப்பூர்வமாக என்னுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்ட நிலையில் தான் வந்திருக்கிறேன். காரணம், நான் இந்த போர் நடப்பதற்கு முன்பாக ஒரு கனவு ஒன்று கண்டேன். என்னுடைய கன்னத்தை பாருங்கள், அரைந்த தடம் இருக்கிறது இல்லையா, கைப்பட்ட தடம் இருக்கிறது இல்லையா, பாருங்கள் என்ன அடையாளம், என்னுடைய சிறிய தந்தை என்னை ஓங்கி அரைந்து விட்டார், அவருடைய கை விரல்களின் தடம் தான் என் கன்னத்திலே பதிந்திருக்கிறது. ஏன் அரைந்தார், நபி அவர்கள் கேட்டார்கள், ஏன் அரைந்தார்? யஸ்ரிப் என்று சொல்லப்படக்கூடிய மதினா நகரத்தினுடைய திசையிலிருந்து ஒரு நிலவு ஒன்று, பூரண நிலவு, பௌர்ணமி நிலவு ஒன்று என் மடியிலே வந்து விழுவதைப் போல நான் கனவு கண்டேன் என்று சொன்னவுடன் என் சிறிய தந்தை என்னை பார்த்து கேட்டார், ஃபக்கஸஸ்துல் மனாமா அலா இப்னி அம்மி, என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகனிடத்திலே இந்த கனவை பற்றி சொல்லேன், ஓ யத்ரிப் நகரத்தினுடைய அரசர் உன்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ என்று சொல்லி ஓங்கி அரைந்து விட்டார். அந்த நேரத்தில் உங்களை பற்றி விசாரித்தேன், அப்போதுதான் உங்களை பற்றி மக்கள் சொன்னார்கள், மனப்பூர்வமாக இஸ்லாமிய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் யா ரசூலல்லாஹ், இங்கே நீங்கள் யூத இனத்திலே இருக்க விரும்புகிறாயா முஸ்லீமாக மாறுகிறாயா என்று கேட்கிறீர்கள். முஸ்லீமாக ஏற்கனவே நான் மாறிவிட்டேன், எனவே உங்களை நான் மனப்பூர்வமாக திருமணம் முடிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். பிற்காலத்திலே குடும்ப வாழ்க்கை நடத்துகிற போது சஃபியா குள்ளமாக இருப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது பயணத்திலே சஃபியாவை அழைத்து செல்வதாக இருந்தால் வாகனத்தை கீழே இருக்க வைத்து அதிலே ஏற சொல்வார்கள். சஃபியாவுக்கு ஏற முடியாது, அவர்கள் உருவத்தால் குள்ளமாக இருந்ததின் காரணத்தினால். புனிதமான நபி, பாக்கியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே அமர்ந்து தன்னுடைய காலை குந்தி அமர்ந்தவர்களாக தன் தொடையை காட்டுவார்கள். சஃபியா நபியினுடைய தொடையின் மீது ஏறி வாகனத்தில் அமர்வார்கள். சுபஹானல்லாஹ், எப்பேற்பட்ட பாக்கியசாலியாக அந்த சஃபியா இடம் பெற்றார். ஒரு தடவை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அந்த நேரத்தில் சஃபியாவை பார்த்து ஹஃப்ஸா சொன்னார், நாங்களெல்லாம் குரைஷி இனத்தை சார்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள், நீயோ, நீ ஒரு யகூதி இனத்தை சார்ந்த பெண் தானே என்று சொன்னபோது உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழுது கொண்டே வந்த சஃபியாவை பார்த்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஃபியா நீ அந்த ஹஃப்ஸாவுக்கு பதில் சொல்ல வேண்டியதுதானே, நான் ஹாரூன் நபியினுடைய பரம்பரை என்று சொல்ல வேண்டியதுதானே, என்னுடைய பரம்பரையினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த மனிதர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், அவர் ஒரு இறை தூதர், இறை தூதனுடைய வழித்தோன்றலிலே வந்த பெண் என்று சொல்லி பெருமிதத்தோடு நீ சொல்லலாம் இல்லையா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சஃபியாவுக்கு ஆறுதல் சொன்னார்கள் என்று சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு முந்திய வேதத்தையும் ஏற்றுக்கொண்டு கபூல் செய்து அடுத்து வந்த முஸ்லீம் இஸ்லாமிய மார்க்கத்தையும் மனப்பூர்வமாக தழுவிய அந்த மக்கள் இருக்கிறார்களே, மிக அற்புதமான ஒரு நற்கூலிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதை இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், மூன்று வகையான மனிதர்களுக்கு இரண்டு வகையான நற்கூலி கிடைக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். மூன்று வகையான மனிதர்களுக்கு இரண்டு வகையான நற்கூலி கொடுப்பான், எல்லாருக்கும் ஒரு மடங்கு நன்மை கிடைக்குதுன்னு சொன்னால் மூணு வகையான மக்களுக்கு மட்டும் இரண்டு மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் என்று சொன்னார். ஒன்று யார் என்று சொன்னால், ஒருவர் அதாவது வேதம் படித்து கிறிஸ்துவராக அல்லது யூதராக இருந்தார், அவர்களுடைய நபியாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும்
கபூல் செய்து ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு கலிமா சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறுகிறார் என்று சொன்னால், முந்திய வேதத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே ஈமான் கொண்டிருந்ததற்காக வேண்டி ஒரு மடங்கு நன்மையும், அடுத்தபடியாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி இன்னொரு மடங்கு நன்மையும் கிடைக்கும். இது ரெண்டு மடங்கு நன்மை கிடைக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு கூட்டம். இரண்டாவது, ஒரு அடிமை இருக்கிறார், அவர் அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய கடமையையும் நிறைவேற்றுகிறார், தன்னுடைய முதலாளி எஜமானுடைய வேலையும் செய்கிறார். ஒரு வேலைக்காரர், ஒரு ஊழியர் அல்லாஹ்வுடைய கடமையும் சரியாக நிறைவேற்றுகிறார், அதே சமயம் முதலாளி கொடுக்கக்கூடிய வேலை பளுவையும் தாங்கி கொண்டு வேலை செய்கிறார், அவருக்கும் இரண்டு வகையான இரண்டு மடங்க கூலி கூட கிடைக்கும். இன்னொரு மனிதர் யார் என்று சொன்னால், ஒரு பெண், அடிமை பெண்ணாக இருக்கிறார். அந்த பெண்ணை நல்ல முறையில் வேலை வாங்கி, அது மட்டுமல்லாமல் அவரே ஓத வைத்து படிக்க வைத்து நல்ல பயிற்சி கொடுத்து சுதந்திர பெண்ணாக அவளை மாற்றி அவளை திருமணம் முடித்துக் கொள்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதருக்கும் இரண்டு மடங்கு நன்மை கிடைக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, உலகத்திலே யாரோ ஒருவன் ஒரு காரியத்தை செய்கிறான் என்று சொன்னால், அவன் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை உடையவர்கள் அனைவரையும் மோசமானவர்கள், நம்முடைய எதிரிகள் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. உதாரணமாக யூத இனமாக இருக்கட்டும், கிறிஸ்துவ இனமாக இருக்கட்டும், இணை வைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களிலேயும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தாலா இதன் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். எனவே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உதவி உபகாரமாக இருந்தவர்கள் எத்தனையோ யூதர்கள் இருந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவர்கள் இருந்திருக்கிறார்கள், இணை வைப்பாளர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் பிற்காலத்திலே இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மிகவும் உதவி ஒத்தாசைகளை செய்து அல்லாஹுக்கு பிடித்தமானவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அதே சமயம் ஈமானை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இனம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வேதக்காரர்களும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இப்படிப்பட்ட மோசமானவர்கள் அல்ல, அவர்கள் உண்மையான மூமின்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற அடையாளத்தை அல்லாஹு சுபஹானஹு தாலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே அருமையானவர்களே, அல்லாஹு சுபஹானஹு தாலா இந்த வசனத்தினுடைய கருத்தை விளங்கி செயல்படக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சையிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலை. சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதூப் இலை. அல்லாஹும்ம யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆஹிரல் ஆஹிரீன் வயா தல் குவத்தில் மத்தீன் வயா ராஹிமல் மசாக்கீன் வயா ரஹ்மர் ராஹிமீன் யா அஹது ஸமது அல்லதீ லம் யலித் வலம் யூலத் வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத் யா ஹய்யு யா கய்யூம் யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ், கிருபையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரும் கிருபையாளனை ரபுல் ஆலமீன், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், எங்களுடைய உஸ்தாதுமார்கள், எங்களுக்கு உதவி செய்தவர்கள், எங்களுடைய மாணவர்கள், யா அல்லாஹ், இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த பயானை செவியேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலக முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, கிருபையாளனே, எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் எங்களை சோதித்து விடாதே அல்லாஹ், எங்களை தண்டித்து விடாதே அல்லாஹ், எங்களை பிடித்து விடாதே அல்லாஹ், எங்களை காப்பாற்றுவாயாக. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து யா அல்லாஹ் எங்களுக்கு ஈடற்றத்தை தருவாயாக. யா அல்லாஹ், ரஹ்மானே, கிருபையாளனே, உலகத்தில் நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் உன்னுடைய கடமைகளை சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், கடமைகளை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலே, நல்ல செயல்களை செய்கின்ற விஷயத்திலே ஷைத்தானுடைய இடைஞ்சல்கள், ஊசலாட்டங்கள் அனைத்தை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. நல்ல உள்ளமையை, நல்ல குணங்களை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்து எங்களை அலங்காரப்படுத்துவாயாக. தீய குணங்களை விட்டும் எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ரஹ்மானே, யா அல்லாஹ், கிருபையாலனே, யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே நிம்மதியை தந்தல் புரிவாயாக, நல்ல இணக்கத்தை தந்தல் புரிவாயாக, நல்ல ஒற்றுமையை தந்தல் புரிவாயாக, குடும்பத்திலே நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாருக்கும் தலாக்குடைய நிலையை உருவாக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எல்லோரும் எல்லா காலங்களிலும் ஒற்றுமையாக வாழ்ந்து சொர்க்கத்திலும் ஒன்றாக வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. கிருபையாளனே, பெரும் பெரும் நோய்களை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், முழுமையான ஆரோக்கியத்தை எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. சிஹத் ஆஃபியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கேன்சர் போன்ற மோசமான நோய்களை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. உலக மக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய
கோவிட் என்ற சொல்லப்படக்கூடிய இந்த மோசமான நோய்களை விட்டும் உலக மக்கள் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாத்து எங்களுக்கு மத்தியிலே இயல்பு நிலையை உருவாக்குவாயாக. உன்னுடைய இல்லங்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக திறந்து அல்லாஹ் அந்த இல்லத்திலே நின்று அமைதியாக தொழக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. உன்னுடைய மதரசாக்கள், இதாராக்கள், கான்காக்கள் அனைத்தையும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் உலகத்திலே முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உயர்வையும் மேன்மையையும் தந்து அருள் புரிவாயாக. அல்லாஹ் முஸ்லீம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நிம்மதியான வாழ்க்கையை தந்து அருள் புரிவாயாக. ரஹ்மானே, இஸ்லாத்தை பற்றி சரியாக உணராமல் இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை தந்து அருள் புரிவாயாக. அல்லாஹ் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் உன்னுடைய அளப்பெரும் கருணையை கொண்டும் ஆற்றலை கொண்டும் முறியடித்து விடுவாயாக. கிருபையாளனே, ரபுல் ஆலமீனே அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈமானையும் நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் உயர்ந்த பண்பாடுகளையும் தந்து அருள் புரிவாயாக. சமூகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை தருவதோடு நாளை மறுமையிலும் அல்லாஹ் எங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய நன்மக்களாக அந்த பிள்ளைகளை ஆக்கி வைப்பாயாக. அன்றாடம் குர்ஆன் ஓதக்கூடிய நசீபை எங்களுக்கும் எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவாயாக. ரஹ்மானே, எங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. எங்களுடைய உள்ளமைகளை அல்லாஹ் கரைகளை விட்டு நீக்கி பரிசுத்தமாக்குவாயாக. அல்லாஹ் நன்மைகளை செய்யக்கூடிய ஆர்வத்தையும் ஆசைகளையும் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹ் பேராபத்துகளை விட்டும், பெரும் நஷ்டங்களை விட்டும், அசம்பாவிதங்களை விட்டும், அபாயங்களை விட்டும், விபத்துகளை விட்டும் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. திடீர் மரணங்களை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. விபத்துகளை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக. அடிபட்டு இறந்து போவதை விட்டும் எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. ரஹ்மானே, இந்த உலகத்திலே யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ சாலிகான குழந்தை பாக்கியத்தை நசீபாக்கி வைப்பாயாக. யாருக்கெல்லாம் திருமண வயதை அடைந்திருந்தும் கூட உள்ளத்தால் அவர்கள் சரியான முறையிலே அதற்கு தயாராகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடிகளை அமைத்து திருமணத்தை செய்து வைப்பாயாக. அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. ரஹ்மானே, எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுடைய மன்னரை மஹ்ஷர் மறுமை அனைத்தையும் மகிழ்ச்சியாக்கி தருவாயாக. அல்லாஹ் மறுமையிலே மன்னரையிலே கேள்வி கேட்கப்படக்கூடிய சமயத்தில் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருமுகத்தை காட்டப்படுகின்ற போது அடையாளம் தெரிந்து எங்களுடைய நபிதான் இது என்பதாக நாங்கள் சொல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கெல்லாம் நசீபாக்கி தருவாயாக. அல்லாஹ் உன்னுடைய அரிஷிக்கு கீழே நிழல் கொடுத்து எங்களை ஆதரிப்பாயாக. அல்லாஹ் கிருபையாளனே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌசர் தண்ணீரை அருந்தி அல்லாஹ் தாகம் தீரக்கூடிய நசீபை எங்களுக்கெல்லாம் தருவாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான ஷஃபாஅத்திற்கு தகுதி வாய்ந்தவர்களாக எங்களை எல்லாம் ஆக்கி அருள் புரிவாயாக. அல்லாஹ் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கெல்லாம் தருவாயாக. அல்லாஹ் எங்களுடைய துஆவை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும், ரசூல்மார்கள், நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சஹாபாக்கள் மற்றும் வலிமார்கள் அனைவரின் பொருட்டாலும் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், வதுப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி வஸல்லிம் அலா ரசூலிக்க சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹாபி அஜ்மயீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.